சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. டெல்லியில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி அங்கு வருகை தரவுள்ளார் என்பது அண்மை செய்தியாக இருக்கிறது. அது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் அவர் பதிவு ஒன்றையும் இட்டிருக்கிறார். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் தொடங்கவிருக்கும் நிலையில் டுவிட்டரில் பிரதமர் மோடி கருத்து பதிவிட்டிருக்கிறார். கூட்டணி தலைவர்கள் இதில் வந்திருப்பது மகிழ்ச்சி என்று பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டினை வளர்ச்சிப் பாதையில் எடுத்துச் செல்வதற்கான அடித்தளமான கூட்டம் இது, அதற்கான கூட்டணி இது என்று பொருள்படும் வண்ணம் அவர் டுவிட்டரில் பதிவிட்டிருக்கிறார். தேசம் முழுவதிலும் இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் வந்திருப்பது அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தேசத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான கூட்டணி இது என்று தனது மகிழ்ச்சியை பிரதமர் மோடி டுவிட்டர் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் நேற்றிலிருந்தே பார்த்து வருகிறோம், இரண்டு நாட்களாக எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டமானது பெங்களூருவில் நடைபெற்று வந்தது. சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த கூட்டம் நிறைவடைந்தது. இன்று காலை 11 மணி அளவில் அந்த கூட்டம் தொடங்கி சற்று நேரத்திற்கு முன்பாக எதிர்க்கட்சி கூட்டணி தலைவர்கள் கட்சியின் பெயரை வெளியிட்டிருந்தார்கள், முக்கிய தலைவர்கள் பேசியிருந்தார்கள். தற்போது அது முடிவடைந்த அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம், முதல் கூட்டம் டெல்லியில் தற்போது தொடங்கவிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் ஏற்கனவே தொடங்கி முக்கிய தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டத்திற்கு வருகிறார் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. கூட்டம் நடக்கும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி, அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, முதல்ல பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போது பிரதமர் வந்திருக்கிறார் அந்த கூட்டத்திற்கு. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். இரண்டாவது கூட்டம் இன்றைக்கு, அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டமும் இன்றைக்கு தொடங்குகிறது. இன்றைய நாளின் முக்கியத்துவத்தை எப்படி பார்க்கலாம்? இப்போ கூட்டம் ஆரம்பித்திருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் என்கிற முறையிலே ஜே பி நட்டா தான் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பிதழ் அனுப்பியிருந்தார். தமிழகத்தின் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைவருக்கும் அவரே கடிதம் எழுதி அவர்களை இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் இந்த கூட்டத்துக்கு தலைமை என நாம் பார்த்தோம் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையும் சரி, பிரதமர் நரேந்திர மோடி தான் அடுத்த வருட தேர்தலிலும் பிரதமர் வேட்பாளர் என்பது முடிவாகிவிட்டது. அவரே இந்த கூட்டணியின் தலைவர், முக்கிய வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய செல்வாக்குமிக்க தலைவர் என்பதும் தெளிவாக இருக்கிறது. ஆகவே பாஜகவின் தேசிய தலைவராக நட்டா இருந்தாலும் இந்த கூட்டணியை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடி தலைமை வகிக்கிறார். அத்துடன் உள்துறை அமைச்சரான அமித்ஷா முக்கிய பங்கு வகிக்கிறார். இன்று 40க்கும் மேற்பட்ட கட்சிகள் இந்த கூட்டத்திலே பங்கேற்கின்றன. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி உடைந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தனது தோழமை கட்சிகளை அரவணைத்து செல்லக்கூடிய குணம் இல்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்ட நிலையிலே இன்று புதிதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவாக அஜித் பவார் பிரிவு இந்த ஆலோசனைக் கூட்டத்திலே கலந்து கொள்கிறது. அத்துடன் சிவசேனா பிரிந்து சென்றிருந்தாலும் சிவசேனா கட்சியின் ஏக்நாத் ஷிண்டே பிரிவு இந்த ஆலோசனையில் கலந்து கொள்கிறது. தமிழகத்தில் இருந்து மட்டும் பல்வேறு கட்சிகள் கலந்து கொள்கின்றன. குறிப்பாக அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக ஜி கே வாசன் கலந்து கொள்கிறார். இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் கலந்து கொள்கிறார். அத்துடன் மட்டுமல்லாமல் புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்துடன் இந்த கூட்டத்தை நடத்துகிறது. அதுவே இந்த கூட்டத்தின் முக்கியத்துவமாக இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. கணபதி, கூட்டம் தொடங்கட்டும், என்னென்ன விடயங்கள், என்னென்ன நிகழ்வுகள் அதில் அரங்கேறுது
என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சற்று நேரத்திற்கு முன்பாக எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நிறைவடைந்திருந்தது. இந்தியா என்று தங்களது கூட்டணிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் என்பது அதனுடைய விரிவாக்கமாக இருக்கிறது. இந்நிலையில் டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருப்பதால் அது இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.